Hi students, today we are going to see a new chapter, Health and Hygiene. Whether you hear about health, பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெல்த்னா என்னது? உடல் நலம், உடல் ஆரோக்கியம், உடல் நலத்தை எப்படி பார்த்துக்குவீங்க? நல்லா சத்தான சாப்பாடாக சாப்பிட்றது மூலியமாக, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக உடல் நலத்தை பார்த்துக்குவீங்க. ஸோ இதுதான் ஹெல்த்தா? பாடியை டேக் கேர் பண்ணுறது மட்டும்தான் ஹெல்த்தா? நோ, இட் இஸ் டெஃபினெட்லி நாட். மன ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். மன ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்? மன சந்தோஷத்தோடனும் மன நிம்மதியோடனும் இருக்கிறது மூலிமா மன ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். ஓகே, ஹெல்த் இஸ் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் வெல்பீயிங். ஃபிசிக்கல் அப்படின்னா பாடி, எமோஷ்னல் அப்படின்னா மைண்டு. இந்த ரெண்டு நல்லா பார்த்துக்கிட்டா தான் ஹெல்த் அப்படின்னு அர்த்தம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார நிறுவனம், ஹெல்த்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இது வரைக்கும் நோயே வந்ததில்லை, டிசீஸ் வந்ததில்லை, எனக்கு தலைவலிச்சதில்லை, காய்ச்சல் அடித்ததில்லை, சளி பிடிச்சதில்லை, இது மட்டும் ஹெல்த் கிடையாது. ஃபிசிக்கலாக குட்டாக இருக்கணும், அதாவது உடம்பு நல்லா வச்சுக்கணும், மென்டலி குட்டாக இருக்கணும், நம்ம மனசு நல்லா இருக்கணும், அண்ட் சோஷியலாகவும் குட்டாக இருக்கணும். சோஷியலாக குட்டாக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்னொருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறோம், அண்ட் குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அவங்கக்கிட்ட எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் சோஷியல் வெல்பீயிங். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஹெல்த் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்குது, ஃபிசிக்கலாக நான் குட்டாக இல்லை, என் பாடி வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது, எனக்கு எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல, ஐம் நாட் ஃபிட் அப்படின்னாலோ, இல்லை மென்டலி நான் குட்டாக இல்லை, எனக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னாலோ, இல்லைனா சோஷியலாக நான் குட்டாக இல்லை, என்னால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல, ஐ காண்ட் ஏபிள் டு அட்ஜஸ்ட், என்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்க முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் தேடி போவோம் இல்லையா, அதுதான் வந்து ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேர் எதுக்கு இருக்குது அப்படின்னா, டு மெயின்டைன் த ஆப்டிமல் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். குறைந்தபட்சமாச்சும் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு தான் ஹெல்த் கேர் இருக்குது. லைக் அ கிளினிக், ஹாஸ்பிட்டல்ஸ், கவுன்சிலிங்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போது நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சிட்ருக்கீங்க, உங்கள் கிளாஸில் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் நல்லா டீச் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நீங்கள் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, எல்லாமே குட்டாக இருக்குது. இப்போது சடனாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கிளாஸில் எல்லாமே நியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, டீச்சர்ஸ் எல்லாம் நியூ டீச்சர்ஸ், பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டீச்சிங் எல்லாம் புதுசாக இருக்குது, ஸோ ஒன்றுமே புரியலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஸை நினச்சிக்கிட்டு புது ஃப்ரெண்ட்ஸை பிடிக்காமல், டீச்சர்ஸ் நடத்துகிற லெசன்ஸை வந்து கவனிக்காமல், டீச்சர்ஸ்கிட்ட டவுட் கேட்காமல் அப்படியே இருந்து மார்க் லோவாக ஸ்கோர் பண்ணுவீங்களா? இல்லைனா வந்துட்டு சரி பரவாயில்ல கொஞ்சம் பேசி பார்ப்போம், இவங்களாம் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகிறாங்க, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸ் புரியல அப்படின்னா டவுட் கேட்போம், எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கும்னு சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் படிக்க ட்ரை பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்களா? நீங்கள் செகண்ட் சாய்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். அதாவது எல்லாமே குட்டாக போயிட்டுருக்கு ஒரு இடத்துல, திடீர்னு வந்து உங்களை என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட்லேயும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்த சுற்றுச்சூழல்லையும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் நத்திங் பட் அ பாடிஸ் கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட் ஃபார் மெயின்டைனிங் அ இன்னர் ஈக்குவலிபிரியம். ஸோ எந்த இடத்துல நம்மளை மாற்றினாலும் சரி அந்த இடத்துல நம்ம ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நம்மளோட சி அபவுட் ஹைஜீன். ஹைஜீன் அப்படின்னா சுகாதாரம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம பாடியை க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம தினமும் குளிக்கணும், ப்ரெஷ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ நம்ம சுற்றி இருக்கிற பிளேசஸ், நம்ம ஹோம், நம்ம வீடை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம்ஸ் க்ளீனாக இருக்கணும், அது எங்கே வேணாலும் இருக்கலாம், நம்ம ஸ்கூல்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸஸாக இருக்கலாம். ஸோ ஆஃபீஸஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து நம்ம இருக்கிற பெஞ்ச், நம்ம இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் ஏரியா எல்லாமே க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ எல்லா இடமும் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா ஜெர்ம்ஸ் ஃப்ரீ, நோய் வராமல் இருக்கும். ஸோ நமக்கும் வந்து எந்த பாதிப்பும் வராது, அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறது மூலியமாக மற்றவங்களுக்கும் எந்த ஜெர்ம்ஸும் வராது. இதுக்கு பேர் தான் ஹைஜீன். ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தின கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் காம்போனன்ஸ் ஆஃப் ஃபுட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.